மூன்றாவது இடத்துலையா இல்ல வருமா அப்படியெல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க அண்ணாமலையா பாஜகவா எங்கே எங்கே இருக்கிறது அப்படின்னு நித்தி கூட வைகோ அவர்கள் பேசும்போது அண்ணாமலையா அவர் யார் அப்படியெல்லாம் சொல்லி பேசினா அப்படியே ஒரு டிராமட்டிக்கா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம வந்து இந்த தேர்தலை பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பாஜக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டமாக வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்தியா முழுக்க இதில் தமிழகத்தில் பாஜகக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரம்மாண்டமாக இருக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு அதிகமான இடங்களை வந்து பாஜக வந்து இந்த வாட்டி வெற்றி அடைய செய்யும் அப்படிங்கிறது உறுதியாக தேவையில்லாமல் ஒரு ஜாதி அரசியல் ஒரு ஜாதியை வைத்து ஒரு பிளவு செய்ய பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரஞ்சித் தான் நான் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறாரு பாஜகவுக்காக ஸ்ட்ராங்காக வந்து அவர் சனாதனத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அப்படின்ட்டு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் வந்து என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா வெயிட் பண்ணுங்கள் ஜூன் நாலாந்தேதி பாஜகவை இழிவுபடுத்திகிட்டு இருக்கிறவங்க பாஜக எங்கே நிற்கிறவங்க தாமரை தமிழ் தமிழகத்தில் மலராது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நாலு எம்எல்ஏய பார்த்தாச்சு இப்போ வந்து அடுத்து எம்பிக்களை பார்க்க போகிறோம் அதிகமான எம்பிக்களை தமிழகத்தில் நம்ம உருவாக்கி நம்ம பாராளும திருமாவளவன் திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்க்க எதிர்கிட்டாங்க அமித்ஷா அவர்கள் பேசிய மாதிரி அந்த வீடியோ நான் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எப்படி உருவாயிச்சு இரண்டாவது முறை நம்ம பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு தெலங்கானாவோட முதலமைச்சர் அவர் வந்து இந்த வீடியோ அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறதான இந்த வீடியோ அவரோட ஃபோனில் அவர் தான் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கறதா தெரிஞ்சு அவர் மேல வழக்கு பதிவிட்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு சரியான அரசு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட சப்போர்ட்டோட நேத்திக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தோம் நாங்கள் வந்து மது போதை இந்த ட்ரக்ஸ்லாம் நாங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை எங்களுக்கு கம்பல் பண்ணுறாங்க திமுக நிர்வாகிகள் எங்களுக்கு கம்பல்ஷன் கொடுக்குறாங்க அதனால எங்களால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னா அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சியில் அவங்களே வந்து ட்ரக்ஸ் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு

நான் தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தெரியும் இரண்டாவது இடத்துல பாஜக முன்னேறும் சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு செஞ்சேன் உங்கள் கருத்து என்னமே அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழகமே அதான் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஒரு அதாவது பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பாஜகவை பற்றி தான் மக்கள் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையுமே தாமரை போய் சேர்ந்துருக்கிறது அண்ணாமலையை பற்றி தெரியாத மக்கள் கிடையாது எங்கே போனாலும் எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிப்பாருங்களா அண்ணாமலையோட ஸ்பீச் பார்க்கலன்னா நாங்கள் ஒரு சில அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் எங்கே போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு நாள் கூட அண்ணாமலை பேசுகிறது அண்ணாமலை அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அதை பேசுகிறதெல்லாம் கேட்காமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம் எல்லோருக்கும் அண்ணாமலை பிடிக்குதுங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அண்ணாமலை வழியாக அவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாஜகவுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த முறை வந்து இந்த எதிர்க்கட்சியினர் சொல்கிற மாதிரி அதாவது இப்போ நீங்க கேட்டீங்களே மூன்றாவது இடத்துலையா இல்லை வருமா அப்படியெல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க அண்ணாமலையா பாஜகவா எங்கே எங்கே இருக்கிறது அப்படின்னு நித்தி கூட வைகோ அவர்கள் பேசும்போது அண்ணாமலையா அவர் யார் அப்படியெல்லாம் சொல்லி பேசுறேன் அப்படியே ஒரு ட்ராமாட்டிக்கா அதெல்லாம் வந்து நடிகர்கள் பண்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தெரியாதவங்களே கிடையாது தமிழகத்தில் மட்டும் இல்லை மாநிலங்களில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க இன்னைக்கே உலகம் முழுக்க அவரோட பேர் போய் சென்றடைந்திருக்கிறது வெளியிலையும் போய் பாஜகவிற்காக நிறைய அதாவது வெளிநாடுகளுக்கும் போய் பேசுறாரு ஸோ நல்லா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி பாஜக அடைந்திருக்கிறது அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரிய வரும் அதிகமான இடங்களை பிடிப்பாங்க நல்லா தெளிவாக வந்து முடிவு பண்ணி கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு ஸ்டார் கேண்டிடேட்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக அமையும் ஓகே மேம் நீங்கள் களத்துக்கெல்லாம் சென்று இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்திருக்கீங்க வேட்பாளருக்கு ஆதரவாக மக்களின் மனநிலை என்னவாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் வந்து அதிகமான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போய் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்காக பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே போகும்போது ட்ரைபல் வில்லேஜஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு போங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த டிரைபல் வில்லேஜஸ்லாம் எப்படி இருக்கும்னா திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள பயப்படுத்தி மிரட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க அதிமுக இல்லை திமுகவுக்கு வாக்குகள் அளிக்கவில்லை என்றால் அவங்களோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அவங்களுக்கு தண்ணீர் வசதி கட் பண்ணுறது கரண்ட்டு கட் பண்ணுறது அவங்களுக்கு ரோடுகள் போட்டு கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தடை செய்து வைப்பாங்க அந்த முறையில் அந்த மக்கள்லாம் கொஞ்சம் பயந்து மிரண்டு போயிருந்த மக்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் போய் ஓட்டு கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டல்கள் இருந்தாலும் கூட இந்த வாட்டி யார் என்ன சொன்னாலும் எங்களோட ஓட்டு தான் அப்படின்ற ஒரு இடம் சில இடத்துலலாம் வந்து நாங்கள் வண்டியில் பிரச்சாரம் போகும்போது ஒரு ஒரு ட்ரைபல் ஏரியாவில் ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து அவங்களையே நான் வந்து வேலை வண்டி மேலே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே எங்கிட்ட இருந்து மைக்கு வாங்கி நான் பேசுகிறேன் அண்ணாமலைக்காக நான் பேசுகிறேன் தாமரைக்காக நான் வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மைக்கு வாங்கி பேசுனதெல்லாம் உண்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட கோயம்புத்தூர் தொகுதியில் மட்டும் சொல்றேங்க ஏன்னா அதிகமான அதிகமாக நான் அங்கே தாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் ஸோ எனக்கு அவங்க ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு பகுதியை அணைக்கட்டி கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமெல்லாம் ஸோ அங்கே நான் போகும்போது அந்த டிரைபல் மக்களுக்காக அவங்களுடைய அவங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்வாதாரத்துக்கான நிரந்தரமான இந்த ஒரு விஷயமுமே இந்த மாநில அரசியல் கட்சிகள் செய்து கொடுக்கவே இல்லை ஈவன் வந்து இந்த தண்ணீர் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு மாதமாக அந்த ஒரு ட்ரைபல் வில்லேஜில் தண்ணியை வரலை நாங்கள் போகும்போது நம்மளுடைய பாஜகவை வந்து சேவை மனப்பான்மை கொண்டு தானே எல்லாருமே இருப்பாங்க மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லை இல்லையா இப்போ போன உடனே இந்த இளைஞர்கள் நம்ம நிற காரியகர்த்தர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணீர் வசதி இல்லை அப்படி ஒரு மாசமா இல்லையா நீங்கள் சொன்னிங்களா பஞ்சாயத்தில் சொன்னிங்களா என்ன நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக ஒரு லாரி தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதே போல் அந்த யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அவங்களுக்கு வந்து கபடி வாலிபால் அந்த மாதிரிலாம் விளையாடுற அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது கேட்டறிஞ்சு நாங்கள் உங்களுக்கு செய்து தரோம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தாலும் ி கொடுக்கறதாகட்டும் நல்ல so, <laughs> ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புங்க நல்ல ஒரு பாசிட்டிவாக எல்லா இடமே ஒரு பாசிட்டிவாக இருந்தது அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ மிரட்டல்கள் அவ்வளோ பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு ட்ரைபல் மக்களுக்கு இருந்தாலும் கூட அவங்களோட வரவேற்பு அந்த பாஜகவிற்கு வாக்களிக்கணுன்ற எண்ணம் மோடி எல்லோரோட வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கிறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரேஷன் உங்களுக்கு யார் தராங்க அப்படின்னு கேட்டால் மோடி அப்படின்றாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் யார் உங்களுக்கு சம்பளம் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் மோடி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்குது அப்புறம் அவினாஷிக்கு போயிருந்தேன் நீலகிரிஸ் தொழ பாராளுமன்ற தொகுதிக்காக அவினாஷி தொகுதி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேன் கேம்பெய்னிங் அங்கேயும் ஒரு பிரம்மாண்ட வரவேற்புங்க அங்கே என்னென்னா இன்னும் ஒரு விஷயம் நம்ம நான் போன இடத்துல அவினாஷிலலாம் நான் பார்த்தது என்னென்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காரியக்கத்தாக்க அவங்க வந்து எப்படி வந்து அந்த அந்த பகுதிகளில் அந்த தாமரை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகட்டும் பாஜகவுக்காக அவங்க வேலை செய்து வைத்திருக்கிறதாகட்டும் மக்களுக்கான தேவையான அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆகட்டும் இப்போது தொடர்ந்து என்னென்ன நடக்கிறது அரசியலில் தமிழக அரசியலில் என்ன நடந்துட்டுருக்கு என்னென்ன சரியாக இருக்குது ஆளுங்கட்சி என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இந்த திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காரியகர்த்தாக அவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கிறத பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஆணக்கட்டு பகுதியிலலாம் போய் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லோருமே பார்த்திங்கன்னா அதிமுகவில்

எப்போவுமே கிளம்பி வந்திருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்காக வாக்கு கேட்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி இல்லை பைப்பு சரியாக வரல கனெக்ஷன் வரல அப்புறம் கரண்ட்டு இல்லை எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ராப்ளம் இருக்குது டியூப் லைட்ஸ் ஒர்க் பண்ணல லைட்லாம் இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இல்லை சொன்னாங்க உடனே இந்த கிராமத்தில் இருந்து வந்தால் அந்த நூறு மக்கள் அந்த கிராமத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க கேட்டுட்டு அவங்க செஞ்சு கொடுத்த பிறகு அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்க அண்ணாமலைக்கு வாக்குகள் அளிங்க காசு வாங்காதீங்க நாங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணாமலைக்காக வாக்களிங்க அவங்க ஒன்றும் அரசியல் கட்சியில் எல்லாம் கிடையாதுங்க பொதுமக்கள் ஒரு கிராமத்தில் இருந்து வந்த நூறு பேர் இப்படியெல்லாம் எந்த தலைவருக்கு யார் இதுவரைக்கும் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எல்லாமே தமிழக மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களின் திட்டம் வந்து சென்றிருந்தாலும் அது வந்து பிரதமர் மோடியின் திட்டம் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்குங்களா ஆ நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல தெரியாமல் இடத்துல நாங்கள் இப்போ வந்து கேம்பெயினிங் போகும்போது நாங்கள் சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தினோம் இந்த ட்ரைபல் வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த போதுமான அந்த ரீச்ன்றது இன்னும் சென்றடையலை என்ன சென்றடையலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மோடி ஐயாவோட திட்டங்கள் மோடி ஐயா தெரியறது ரேஷன் அரிசி யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஆனால் இப்போ வந்து ஒரு பிரதிநிதித்துவமே கிடைக்காம இருந்த ஆதிவாசி சமுதாயத்துக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு திரௌபதி முர்முங்கிற ஒரு அம்மையாரை தேர்ந்தெடுத்து நம்மளோட ஜனாதிபதியாக அமர வச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருமே வந்து அந்த சமுதாயத்திற்காக இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த கடந்த எழுபது ஆண்டு காலத்தில் யாருமே செய்யலை அப்படி இருக்கும்போது ஒரு சமூக நீதியை உண்மையாகவே நிலைய நாட்டியிருக்கிறாங்க மோடியையா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அப்படி நடந்திருக்கா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க திரௌபதி முர்மு அம்மையாரை பற்றி நிறைய ட்ரைபல் வில்லேஜஸில் நான் வந்து கேம்பெயின் பண்ணும்போது நான் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன் அப்போ வந்து எல்லோருமே அது ஒரு மிகப்பெரிய பெருமையா எடுத்துக்கிட்டாங்க தமிழகத்தில் இப்போ ஜூன் நான்கு பிறகு மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்களா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஆரம்பம் நம்ம வந்து இந்த தேர்தலை பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பாஜகவிற்கு தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி சொன்னாலும் பெற்று அவர்கள் என்ன சொல்றாருன்னா வளர்ச்சி என்பது ஊர் தேர்வில் மட்டும்தான் அப்படின்னு அந்த சாதி பாகுபாடு வச்சு பேசியிருக்காரு இல்லை நான் என்ன நான் நானும் பார்த்தேன் அந்த வீடியோ இப்போ இப்போ இருக்கிற இந்த நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல யாருமே ஜாதியை பத்தி இல்லை யாருமே ஜாதி நான் இந்த ஜாதிக்காரன் நான் அந்த ஜாதிக்காரெல்லாம் பேசக்கூடாது குழந்தைகளிடமும் நம்ம சொல்லி வளர்க்குறோம் பெரியவங்களும் நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாதியெல்லாம் பேசாதீங்க நம்ம எல்லோரும் சமமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லி பேசி பழகணும்னு நினைக்க கூட இந்த காலகட்டத்தில் எதுக்காக ஒரு சினிமாவிலையும் சரி ஒரு மீட்டிங்லையும் சரி தொடர்ந்து வந்து ஒரு ஜாதி அரசியல் ஒரு ஜாதிக்காக மட்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி எதுக்கு பண்ணணும் பாரஞ்சித் அவர்கள் எதுக்காக வந்து இப்போ தலித் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி தனியாக அவங்கள பிரித்து பிரித்து பேச பேச தான் அந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதே எல்லோருக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் அப்படி எல்லாம் கேட்டு பழகாமல் எல்லோரும் ஈக்குவலாக நம்ம வந்து பேசி பழகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது போது தேவையில்லாமல் ஒரு ஜாதி அரசியல் ஒரு ஜாதியை வைத்து ஒரு பிளவு செய்ய பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார அஜித் போன்றவர்கள் தான் நான் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறாரு பாஜகவுக்காக ஸ்ட்ராங்காக வந்து அவர் சனாதனத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அப்படின்ட்டு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் வந்து என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா வெயிட் பண்ணுங்கள் ஜூன் நாலாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம் வெயிட் பண்ணி ஜூன் நாலாந்தேதிக்கு பிறகு நீங்கள் பாருங்க பாஜக எங்கே வந்திருக்கு எப்படி வளர்ந்துருக்கு எவ்வளோ சீட்டு பெற போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பாஜகவை இழிவுபடுத்திட்டு இருக்கிறவங்க பாஜக எங்க நிக்கிறவங்க தாமரை தமிழ் தமிழகத்துல மலராது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நாலு எம்எல்ஏ பார்த்தாச்சு இப்போ வந்து அடுத்து எம்பிக்களை பார்க்க போகிறோம் அதிகமான எம்பிக்களை தமிழகத்தில் நம்ம உருவாக்கி நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க வந்து தொடர்ந்து வந்து வேணுன்னா மக்களுக்குள்ளே சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு மேடை பேச்சுக்காக வேணுன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஒரு வெறுப்பு உழ உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினை உதி உருவாக்கணுன்றதுக்காக மத ஜ மத ஜாதிக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்கணுன்றதுக்காக தொடர் முயற்சிக்காக இந்த மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் பண்ணுவாங்களே தவிர ஜூலை ஃபோர்த்துக்கப்புறம் உண்மை முகம் உண்மையான விஷயம் என்னன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் ரஞ்சித் அவர்கள் பேசியதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா பாஜக வளர்ச்சி அப்படி பெறல அந்த இடத்துல அப்படின்னா அதுக்கான காரணம் வந்துட்டு திருமாவளம் அல்லது திராவிட கட்சிகளாக இருக்குமா அதை தடுக்கிறதுக்காக திருமாவளவன் திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்க்க எதிர்க்கிட்டாங்க பாஜக இன்னைக்கு வளர்ந்துட்டுருக்கு ஏன்னா அவங்களோட கொள்கைகள் வந்து மக்களுக்கு எதிரானது இந்த மாதிரி சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை பிரிவுப்படுத்துறது பிளவு ஒரு சில விஷயங்கள் அவங்க உண்மையாகவே வந்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக செயல்படாம சும்மா மேலோட்டமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் பேசிக்கொண்டு ஒரு மதத்தை மட்டும் தனியாக வந்து இழிவுபடுத்தி கொண்டு அவங்களோட மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி கொண்டு அவங்களுடைய இந்து கோவில்களை இழிவுபடுத்தி கொண்டு திருமாவளவன் அவர்களாம் பேசுகிறார் இல்லைங்களா அப்படி பேச பேச தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது எதுக்காக இவங்க வந்து மற்ற மதத்தினரெல்லாம் பேசாமல் ஒன்லி வந்து இந்து மதத்தினரை மட்டும் இந்து கோவிலை மட்டும் என்னோட நான் கும்பிட்ற கடவுளை மட்டும் ஏன் இப்படி வந்து இழிவாக பேசுகிறாங்க இது தப்பாக இருக்கே இது எதுக்காக செய்யணும் ஜாதி மதம் எதுவுமே இல்லை அப்படின்னு உண்மையாகவே மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறவங்கன்னா எல்லா மதத்தினரையும் எல்லா மதத்தையும் எல்லா மத கடவுள் வந்து இல்லை அப்படி இல்லை இந்த மதமும் இல்லை இந்த மதமும் இல்லை அப்படி தானே பேசணும் ஒரே ஒரு மதத்தை மட்டும் தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசுறது அது வந்து ஒரு விதத்தில் சொல்ல போணுன்னா மக்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் பாஜகவுக்கு அமையும் தவிர எந்த விதத்திலையுமே வந்து அதை நெகட்டிவாக கண்டிப்பாக அமையாது தொடர்ந்து பார்த்திங்கன்னா திராவிட அரசியல் கட்சிகள் பரப்பி வருகிற பொய்களை அப்படியே முறியடித்து சரியான பதிலடி கொடுத்துட்டு வர்றாரு பாஜகவோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு உண்மை தெரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லையா தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு விவகாரத்துலேயும் நம்ம பார்த்தோம் என்ன தொடர்ந்து வந்து திமுகவுல இருந்து திமுக தலைமை ஆகட்டும் மத்த அவங்களுடைய நிர்வாகிகள் ஆகட்டும் அவங்க என்ன பண்ணி சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு எங்களோட ஒப்புதல் இல்லாம கட்சதீவை தரவாத்தாங்க எங்களுக்கு அதை பத்தி தெரியாது நாங்க அதை சொல்லிட்டு வந்தாங்க ஆனா ஒரு ஆட்டியை போட்டு இன்னைக்கு மக்களுக்கு இல்லையா சோ ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா இப்ப வா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேத்தாம இருக்கிறது அது கேள்வி கேட்டு மக்களை கொண்டு போய் சேர்க்கும் போது ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா திராவிட அரசியல் கட்சிகளாலேயே இன்னைக்கு வந்து பாஜக பாஜக தமிழகத்தில் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் ராஜா அவர்கள் தொடர்ந்து வந்து மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வச்சு பேசிட்டு வந்துட்டு அவரோட கருத்தை வந்து பதிவிட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த நேரத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா பிசிகா சார்பாக வந்துட்டு அம்பேத்கர் சுடர் வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து இதுல என்ன இருக்குங்க பாக்குறதுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாச்சுனாலே சனாதனத்துக்கு எதிர்த்து பேசுனதுனாலே நேச்சுரலி வந்து விசிகே திருமாவளவன் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் பயங்கரமாக பாராட்டுவாங்க இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பிரகாஷ் ராஜ் அவர்களோட பேச்சுகள் நானும் பார்க்குறேன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவ்வளோ ஒரு ரொம்ப பெரிய வந்து ஏதோ சாதனை படைச்சவர் மாதிரி வந்து பேசுறாரு எக்ஸெப்ட் அவர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வில்லன் அண்ட் ரோல்ஸ்லாம் வந்து நிறைய தமிழக திரைப்படங்களில் நடிச்சிருக்கு மக்களுக்குள்ளே போய் ரீச் ஆகிருக்கு தவிர ஒரு மக்களோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணலையே அவர் கண்டஸ்ட் பண்ணார் கர்நாடகத்தில் எத்தனை ஓட்டு வாங்கினார் மிக கம்மியான வாக்குகளை வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒருத்தர் மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒருத்தர் எப்படி வந்து மெஜாரிட்டி ஆஃப் இதில் வாக்குகளில் இரண்டு முறை ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்து பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை குறை சொல்ல முடியும் அப்போது ஏதோ ஒன்று அவருக்கு இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே அவரால் தேர்ந்தெடுக்க முடியல கேட்டானா இந்த அரசியல் கட்சியில் இல்லை இந்த அரசியல் கட்சியில் இல்லை எதுலேயே சேர விருப்பப்படல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறார் ஆனால் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு ஒரு அரசியல் கட்சியோட இப்போ அப்போசிஷன் இந்தி கூட்டணிக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்கான்னு ஒரு கைக்கூலி மாதிரி அவர் சில தொடர்ந்து பணியாற்றி வர்றாருன்னு தான் நம்ம பார்க்குறோம் அவரோட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்க தவிர ஒரு ஒரு தன்னோட ஸ்டாண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையே கரெக்டாக சொல்ல முடியாத ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு மனிதராகத்தான் நான் வந்து பிரகாஷ் ராஜை பார்க்குறேன் முக்கால்வாசி அவர் சொல்றது எல்லாத்துலேயுமே நிறைய பொய்கள் இருக்குது தொடர்ந்து இப்போ வந்து அமித்ஷா அவர்களோட வீடியோ வந்து ஒரு ஃபேக் வீடியோவாக மாற்றி அதாவது என்ன சொல்லியிருந்தார் திரு அமித்ஷா அவர்கள்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுக இந்த அரசியல் கட்சிகள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனாரிட்டி வாக்குகளை கவர்வதற்கான ஒரு சில திட்டங்களை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க மோடி அவர்கள் மேலே ஒரு அவதூறு பரப்பணும் ஏதாவது ஒரு என்ன என்னென்ன நம்மளால பண்ண முடியும் அதாவது ரொம்ப கேவலமான விஷயங்களில் செய்து வாக்குகளை மக்களிடம் இருந்து பெற வேண்டும் என்று பார்க்குறாங்க காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மைனாரிட்டி விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வாக்குறுதி முக்கியத்துவம் முக்கியம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பேசியிருந்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பற்றி எல்லாம் வந்து ராகுல் காந்தி பேசி முக்க வாங்கிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பரப்புரை சோஷியல் மீடியாவில் அமித்ஷா அவர்கள் பேசிய மாதிரி அந்த வீடியோ நான் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இப்படி பேசிருக்கிறதுக்கு சான்ஸ் இது எப்படி உருவாயிச்சு இரண்டாவது முறை நம்ம அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபேக் வீடியோ அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கோ அதெல்லாம் வந்து சரியான முறையில் பயன்படுத்துறதை விட்டுட்டு கட்சிக்காக அது வந்து அரசியல் நோக்கத்தோடு அது வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரிய வந்தது அவர் பேசியது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எஸ்டி ஓபிசிக்கான ரிசர்வேஷன் இருக்கும் அதை யாரையுமே தொடக்கூட நாங்கள் விட மாட்டோம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா எஸ்டி ஓபிசிக்காக செயல்படுறவங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே காங்கிரஸ் இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க இவங்களுக்காக கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஓபிசியோட ஓபிசிக்கு கொடுத்துட்டு வந்த கோட்டாலேருந்து அவங்களுடைய ரிசர்வேஷன்லேருந்து எடுத்து மைனாரிட்டிக்கு நாலு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஓபிசிக்குள்ளே மைனாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆந்திரா பிரதேஷில் இவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓபிசியோட அந்த ரிசர்வேஷனை எடுத்து மைனாரிட்டிக்கு அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மைனாரிட்டிக்காக ரிசர்வேஷன் ஒதுக்குவரது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களோட ரிசர்வேஷனை குறைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது காங்கிரஸ் ஆனால் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கும் இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த கடந்த பத்தாண்டில் அதிகமான அப்சல்யூட் மெஜாரிட்டியில் நம்ம இருக்கும் நம்ம வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியோட ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணோம் இல்லை வேண்டாம்னு நினச்சிடணுன்னா இத்தனை ஆண்டில் நம்ம பண்ணியிருக்கலாம் இல்லையா அது பண்ணவே இல்லையா அதை பற்றி யாருமே பேசலையே ஆனால் இவங்க வேணும்னு ஒரு போலி வீடியோ தயாரிச்சு இது தயாரித்து கொண்டு வந்தவங்க யாருன்னா உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நேற்றுக்கே கண்டுபிடிச்சாங்க தெலங்கானாவோட முதலமைச்சர் அவர் வந்து இந்த வீடியோ அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறதான இந்த வீடியோ அவரோட ஃபோனில் அவர் தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறதா தெரிஞ்சு அவர் மேலே வழக்கு பதிவிட்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு சரியான அரசியல் கிடையாது தோல்வி பயம் வந்துச்சுன்னா அதுக்காக என்ன வேணாலும் மக்களுக்குள்ளே போய் பரப்புரை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது எப்படி வேணாலும் எந்த லெவல் வேணும்னாலும் இப்போ வந்து காங்கிரஸ் போகும் இந்த இந்தி கூட்டணி போவாங்க அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஃபேஸில் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃபேஸ்லாம் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஃபேஸில் முடிஞ்சிருக்கிற கிட்டத்தட்ட மேற்பட்ட இடங்களை வந்து இந்திய கூட்டணி பாஜக அடையும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ தெரிய வந்திருக்கிறதா நம்மளுடைய அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு என்னதான் வந்து எவ்வளவுதான் கீர்த்தனமாக இந்த மாதிரி அரசியல் செஞ்சாலும் மக்களுக்கு கள நிலவரம் தெரியறது யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு தெரியுது யாரும் மக்களுக்கு இந்த மாதிரி பிரிச்சு பார்த்து இந்த மதத்துக்கு மட்டும்தான் இந்த இல்லை எல்லா ரிசோர்சஸுமே சமமாக எல்லோருக்கும் போய் சேரணும் அதே போல வெல்த்து பிரிக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் வெல்த் எல்லாம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தாத்தா பாட்டி இதெல்லாம் வந்து சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க தன்னோட குழந்தைகளுக்கு தன்னோட பேரம்பத்தி கல்யாணத்துக்கு படிப்புக்குன்னு அதெல்லாம் திடீர்னு வந்து யாரோ எங்கேருந்தும் ஊடுருவி வந்தவங்க அதாவது நம்ம நாட்டில் குடியுரிமையே பெறாத மக்கள் அவங்க நிறைய குழந்தைகளை காலா காலமாண்டு காலமா சேர்த்து வச்சு நம்ம தாத்தா பாட்டி மூதா நம்மளுடைய அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து வீடு நகை இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் நாங்க வந்து எக்ஸரே வச்சு பார்ப்போம் எக்ஸ்ட்ரே எடுப்போம் எடுத்துட்டு பிரித்து கொடுப்போம்னா யார் அதெல்லாம் இது எப்படி ஒத்துப்பாங்க இவங்களுடைய இன்னொரு லீடர் வந்து காங்கிரஸோட லீடர் ராகுல் காந்திக்கு மேலே ஒருபடி போய் நாங்கள் வந்து அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட சொத்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் மிச்சம் நாற்பத்தஞ்சு சதவீதம் சதவிகிதம் தான் வந்து குழந்தைகளுக்கு வாரிசுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் ஒரு அஞ்சாறு மாநிலங்களில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு சட்டமே அங்கே இருக்குது அவங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கான ஒரு சட்டங்களே கிடையாது அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எல்லாம் இந்தியா கொண்டு வரணும்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆல்ரெடி காணாமல் போய்விட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்தி கூட்டணியில் அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை கூட இவங்க இழந்துடுவாங்க அப்படின்னு தான் தெரியுது பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக மாறி இருக்க செய்தி வந்துட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் கஞ்சா போதை உள்ளிட்ட பொருட்கள் பார்க்க அது சம்பந்தமா தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து சட்டவிரோதமான செயல்கள் ஈடுபடுவது தொடர்பான வீடியோக்களும் வந்துட்டு எவ்வளோ அதிகமா இருக்கு கேசஸ் தினமும் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல ஒரு ரெண்டு மூணு கேசஸ் ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க மிக கொடுமையான முறையில் வந்து இளைஞர்கள் வந்து நடு தெருவுல வந்து ரோட்ல போட்டுருக்கிறவங்கள அடிக்கிறாங்க இன்னைக்கு திருவாரூர்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே என்னென்னா ஒரு இளைஞர் வந்து மதுபோதையில் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் எல்லாரையுமே மிரட்டுறது அவங்கள வந்து அவங்களுக்குள்ளெலாம் வெட்ட போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பெரிய தகராறு பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நம்ம பார்த்தோம் ரோடில் ரெண்டு பசங்க அவனோட மொபைல் ஃபோன் கீழே கிடக்குது ஒரு தம்பி படுத்து கிடக்குறான் இன்னொரு தம்பி உக்காண்டிருக்கா ஏந்திரிக்க முடியாமல் இன்னொரு இடத்துல ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மது போதை கடுமையான பையன் அவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த பேரண்ட்ஸே அந்த பையனை கொள்றாங்க இன்னொரு இடத்துல அப்பா அம்மா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அந்த குழந்தைய அந்த அப்பா மது போதையில் சுவர் சுவரில் அடித்து கொலை செய்கிறாங்க இன்னொரு இடத்துல அப்பாவும் அம்மாவையும் மகன் குடிபோதையில் கொலை செய்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் நம்ம பார்த்ததே இல்லைங்க மது போதை மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ட்ரக்ஸ் சப்ஸ்டான்சஸ்ன்னு சொல்கிறாங்க கஞ்சா மட்டும் இல்லாமல் வாக அப்புறம் வந்து பவுடர் மாதிரி அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வழியாக அதிகமாக மது போதை போதைப் பொருட்கள் தமிழகத்தில் பரவி இருக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து இன்றைக்கி போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்க பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நேத்திக்கும் முந்தாந்தேத்திக்கோ தென்காசியில் திமுகவோட நிர்வாகி கைதாக இருக்கிறாங்க ஆல்ரெடி ஜாஃபர் சாதிக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாவோட ட்ரக்ஸ் வந்து வச்சுருந்ததாக கைதாக இருக்கிறாங்க இப்போ நேத்திக்கு தென்காசியில் ஒரு திமுக நிர்வாகி கைதாரு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட சப்போர்ட்டோட நேத்திக்கோ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தோம் நாங்கள் வந்து மது போதை இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நாங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் எங்களுக்கு கம்பல் பண்ணுறாங்க திமுக நிர்வாகிகள் எங்களுக்கு கம்பல்ஷன் கொடுக்குறாங்கனால எங்களால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சியில் அவங்களே வந்து ட்ரக்ஸ் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து எல்லா இடத்துலையும் அந்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க சோ ஆக மொத்தத்தில் மது போதைக்கு தமிழகத்தை எப்படி மக்களை இங்கே இருக்கக்கூடிய ஆம்பளைகளை குடும்பத் தலைவர்களை மதுபோதைக்கு எப்படி அடிமைகளாக்கினார்களோ அதே போல் இன்றைக்கி பொருள்களுக்கு நம்மளோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அடிமைகளாக்கி அவர்கள் அவர்களோட எதிர்காலத்தை கேள்வி குறிதான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விடியாத திமுக அரசு ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதாவது எஸ்பெஷலி தாய் தாய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது ரொம்ப கண்காணிச்சுட்டு இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து அரசாங்கம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு உதவ வேண்டிய நம்மளை காப்பாற்ற வேண்டிய நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய அரசாங்கமே இன்னைக்கு வந்து வேலையே வந்து விளையத்தின்னுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவி மிஷின் வேண்டாம்னு சொல்லிட்டு எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவங்களாம் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க என்ன காரணம் இல்லை நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இவங்க என்னன்னா இண்டிக் இருக்கக்கூடிய அதாவது காங்கிரஸ் கர்நாடகத்தில் அதிகாரத்தில் வந்திருக்காங்கல்ல அப்போ அவங்க ஈவிஎம் மெஷின் யூஸ் பண்ணி தான் அவங்க அதிகாரத்துக்கு வந்தாங்க இந்த ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கறேன் சோ பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க ஈவிஎம் மெஷின் எல்லாம் யூஸ் பண்ணல எப்போ பாஜக ஜெயிக்க போறது உறுதியா உறுதியாகிறது எப்போ ஜெயிக்க போ போறாங்க மோடி வந்து மக்களுக்குள்ள நிறைய போய் பேசுகிறாரு நல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் நல்ல செய்த நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த கெட்டதை சொல்றாங்க இவங்களோட வாக்குறுதிகள் என்ன இருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மேனிஃபெஸ்டோஸ் வச்சு அதை வச்சு பேசத் தெரியாம ஒரு நாள் அதிகமான அரசியல் பண்ண தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே தோக்க போறாங்கன்றது உறுதியாகும் போது இது எப்பவுமே நடக்கிறதா ஈவிஎம் மிஷினை குறை சொல்றது அதனால இப்போ வந்து சொன்ன மாதிரி அவங்க ஜெயிச்சு இப்போ காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்துல இருக்கு அப்படின்னா நம்ம கூட சொல்லலாம் இல்ல காங்கிரஸ் ஆட்சியில நீங்க வந்து அங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு இவிஎம் மிஷின் தான் காரணமா இல்ல இல்லையா இது வந்து ஒரு தோக்க போறது உறுதியானதுக்கான ஒரு ஒரு படபடப்பு அதுல பேசுறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏதாவது ஒண்ணு குறை சொல்லணும் இல்லைங்களா நாங்கள் வந்து எங்களுக்கு வாக்கு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து இவிஎம் மிஷினால் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது மாற்றி கொண்டு வந்து மக்களை மக்களோட வாக்குகள் இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்க வேண்டியது நீங்க தான் வந்து இந்த மாதிரி மாற்றி எங்களை தோக்கடிச்சுட்டோன்னு கொண்டு வந்து பேசுறதுக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து மூன்றாவது முறை மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு வந்தாச்சுன்னா பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து மூன்றாவது இடத்துக்கு வரும் அப்படின்னு உறுதி அளிக்கிறதுனால இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க ஒப்போசிஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் லைக் காங்கிரஸ் திமுக இவங்களுக்கெல்லாம் என்னங்க ஃபேமிலி அரசியல் வந்ததுன்னா சொந்த குடும்பத்துக்கு சொந்தமாக சுத்து சேர்க்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாட்டுக்குன்னு மக்களுக்குன்னு சேவை செய்யக்கூடிய மோடி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு மட்டும்தான் இந்த ஒப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நானூறு சீட்டில் இரண்டு சீட்டு கூட இவங்க வெற்றி வராமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடக்கும் என்ன சொல்லுவாங்க கடந்த ஒரு ஆண்டு காலமாக நான் தான் வந்து போராடி இந்த இரண்டு சீட்டு என்னால் தான் மோடிக்கு போயிடுச்சு இந்த இரண்டு சீட்டுக்கு என்னோட போராட்டத்தினால தான் போயிடுச்சு என்னோட வாக்குனால தான் போயிடுச்சு இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க இந்த காங்கிரஸ் திமுக அப்புறம் இது வெஸ்ட் பெங்கால் மேடம் அவங்க தீதி அவங்க அப்புறம் வந்து ஏஏபியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாங்க இல்லை என்னால் தான் இரண்டு சீட்டு போயிடுச்சு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கேரளாவில் பினராயி விஜயன் சொல்லுவார் இரண்டு சீட்டு என்னால் தான் வந்து அவங்க என்டிஏ கூட்டணிக்கு இல்லை பாஜகவுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இப்போ அவங்களுக்கும் கண்டிப்பாக இப் இப்போ இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன சொன்னாங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லை ஆறு மாதத்துக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பிரதமராக ஒவ்வொருத்தங்களே உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது கூட நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் உத்தவ் தாக்கரேவோட ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் சொன்னார் ஆமாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து வருஷத்துக்கு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு பிரதமர் வேட்பாளரை நாங்கள் அமர் வைப்போம் இவங்கெல்லாம் என்ன ஒரு அரசியல் பண்ணுறாங்க உண்மையாகவே ஒரு சீரியஸாக மக்களுக்காக சேவை செய்ய வராங்களா இல்லை வந்து விளையாட்டாக ஒரு நாட்டோட ஒரு நாட்டோட பிரதமர்ங்கிறது ஒரு போஸ்டிங்கன்றது ஒரு விளையாட்டா பாக்குறாங்களா அப்படின்னு தான் நமக்கு இவங்க எல்லாம் பேசும்போது தோணுது எப்படி ஒரு நாட்டுல ஒரு பிரதமரை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாதிரி நாங்க இருப்போம் நாங்க ஒரு வருஷத்துக்கு இவங்க இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு மமதா அவங்க இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு பினராயி விஜயன் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பாங்க எப்படி உட்கார வைப்போம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் நாலட்ஜ் இருக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த நாட்டோட பிரதமருங்கிற அந்த பதவிக்கு என்ன மரியாதை அவங்க கொடுக்குறாங்க தொடர்ந்து பேசுவோம் தகவலை பகிர்ந்து நன்றி நன்றிங்க